கடல்ல ஏராளமான உயிரினங்கள் வலிஞ்சன. அதுல ஆபத்தான 6 உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போறது ஃப்ளவர் ஆர்ச்சின். கடல்ல நாம தொடவே கூடாத ஆபத்தான நிறைய கோரல்ஸ், ஆர்ச்சின்ஸ், ஃபென்ஸ், அனோமினின்ஸ் போன்ற உயிரினங்கள் இருக்கு. இவையெல்லாம் தொட்டா நம்ம உடம்புல அலர்ஜி மட்டும்தான் ஏற்படும். ஆனா ஃப்ளவர் ஆர்ச்சினை தொட்டா சில நேரங்கள்ல நம்ம உயிருக்கே ஆபத்தை விளைவிக்குமா. இது கடல்ல ஆழமான பகுதிகளிலையும் கரை ஓரங்கள்ல உள்ள பாறைகளையும் வாழுமாம். இதுல 200 அதிகமான வித்தியாசமான வகைகள் இருக்காம். இது தொட்டாலே நம்ம உடம்புல அரிப்பு ஏற்படுமாம். இதுக்கு நடுவுல பற்கள் இருக்குமா. இது நம்மளை கடிச்சா முதல் உடம்புல ஃபுல்லா வலி ஏற்படுமா. நம்ம இதுக்கான ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுத்துக்கலன்னா ஹார்ட் பீட்டை குறைஞ்சு இதோட விஷம் உடம்பு ஃபுல்லா பரவி ஆளையே கொண்டுடுமாம். இது எல்லாமே அதிகபட்சமா 6 மணி நேரத்துக்குள்ள நடந்து முடிஞ்சிருமாம். அதனால இதை கடல்ல பார்த்தா கிட்ட கூட பயிராதீங்க. அடுத்தது மேன் ஸ்ரிம்ப். மேன் இறால்கள் கடலுக்கு அடியிலையும் பாறைகளுக்குள்ளையும் தான் ஒளிஞ்சு வாழுமாம். இதால 360 டிகிரிலையும் பார்க்க முடியுமாம். உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே இதோட கண்ணாலதான் 13 டிஃப்ரெண்டான கலர்ல ஐடென்டிஃபை பண்ண முடியுமா. இது பயங்கர ஸ்பீடா போய் சங்கையை உடைச்சி வேட்டையாடி சாப்பிடுமாம். இது அடிச்சா சுத்தியலை அடிக்கிற மாதிரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குமாம். பொதுவா இது மனிதர்களை தாக்காதான், மனிதர்களை பார்த்தாலே போய் ஓடி ஒளிஞ்சுக்குமாம். ஆனா நாம இதை பிடிச்சாலோ இல்ல தொந்தரவு பண்ணாலோ இது நம்மளை தாக்குமா. இது அடிக்கிற இடம் வீங்கி பயங்கரமா வலியை ஏற்படுத்துமாம். அடுத்தது பிரிஸ்டல் வம். இந்த பிரிஸ்டல் புழுக்கள் கடலுக்கு அடியில் உள்ள மண்ணுக்குள்ளதான் வாழுமாம். இது 10,000 அதிகமான வகைகள்ல இருக்காம். இது அதிகபட்சமா 1 ஃபீட் நீளம் வரைக்கும் வளருமாம். இது தொட்டாலே அலர்ஜி ஏற்படுமாம். இதனால நமக்கு உயிருக்கு ஆபத்து இல்லைனாலும் இதை தொட்ட உடனே இது மேல உள்ள கூர்மையான முள்ளுங்க நம்ம கைக்குள்ள போய் பயங்கரமான வலியை ஏற்படுத்துமாம். ஆராய்ச்சியாளர்களை இந்த புழுவை பிடிக்கும் போது கையால பிடிக்காம இதை பிடிக்கிறதுக்காக ஸ்பெஷலா ஒரு கிளிப்பை செஞ்சு அந்த கிளிப் மூலமா தான் பிடிப்பாங்களாம். அடுத்தது ரேசர் ஃபிஷ். இந்த ரேசர் ஃபிஷ்கள் லண்டன் அண்ட் அயர்லாந்து கடற்கரைகள்ல தான் அதிகமா இருக்கும். கடல் ஓரங்கள்ல மண்ணுக்கடியில தான் வாழுமாம். வெளியில சின்ன ஹோல் மட்டும்தான் தெரியுமாம். அந்த ஹோல்ல உப்பு போட்டா இது மேல வந்துடுமாம். இதோட ஓரங்கள் கத்தி மாதிரி ரொம்பவே ஷார்ப்பா இருக்குமா. இது மேல தெரியாம காலை வச்சுட்டா போதும், நடக்க முடியாத அளவுக்கு காலையே கிழிச்சிருமா. நல்லவேளை இந்த ரேசர் ஃபிஷ் நம்ம இந்திய கடற்கரையில இல்ல. அடுத்தது பரகுடா ஃபிஷ். இந்த மீன்கள் எப்பவுமே கூட்டமா தான் வாழுமா. இது அதிகபட்சமா 6 ஃபீட் வரைக்கும் வளருமா. இது அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீந்துமா. பொதுவா இது மனிதர்களை கடிக்காதான், ஆனா நாம அதை பிடிச்சாலோ டிஸ்டர்ப் பண்ணாலோ பயங்கர வேகமா வந்து கடிக்குமா. நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்பைடர் கிராப்ஸ். இந்த வகை நண்டுகள் எப்பவுமே பெரிய கூட்டமா தான் வாழுமாம். ஒரு கூட்டத்துல குறைஞ்சது 1000 நண்டுகளுக்கு மேல இருக்குமா. அதனால இது ஆர்மி நண்டுகள்னு சொல்லுவாங்களாம். இது பாம்புகள் தோலை உரிக்கிற மாதிரி இதுவும் வளர வளர அதோட ஷெல்ல உரிக்குமா. நண்டு வகைகள்லயே இதுதான் அதிகபட்சமா 12 ஃபீட் வரைக்கும் ரொம்ப பெருசா வளருமா. பொதுவா இந்த நண்டுகள் மனிதர்களை தாக்காதான், ஆனா நாம தெரியாம இந்த நண்டுகளை மிதிச்சிட்டோம்னா அதோட உடம்புல உள்ள சின்ன சின்ன முள்ளுங்க குத்தி அந்த இடமே வீங்கி 1 வாரம் வரைக்கும் வலி ஏற்படுமா. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.